யாழ்ப்பாணம் தீவகம் அனலைதீவு பலநோக்கு கூட்டுறவு சங்கங்கள் கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாக மூடப்பட்டிருக்கும் விடயம் தொடர்பாக இந்த வாரம் சாட்சியம் ஆராய்கிறது. 1992 அனலைதீவு மக்களுக்கு சேவை செய்யும் முகமாக ஆரம்பிக்கப்பட்ட அனலைதீவு பலநோக்கு கூட்டுறவு சங்கமானது அனலைதீவு மக்களின் பொருளாதார சுமைகளை குறைத்து பல வழிகளிலும் மக்களுக்கு உறுதுணையாக செயல்பட்டுள்ளது. அனலைதீவின் வடக்கே ஒரு சங்கக்கடை தொகுதியும் பாடசாலைக்கு அருகாமையில் மத்தியில் மற்றும் ஒரு சங்கக்கடை கட்டடமும் அமைக்கப்பட்டு மக்களுக்காக சேவையில் பங்களிப்பு செய்தது. யுத்த காலத்திலும் சரி, பொருளாதார நெருக்கடியான பொருட்கள் தட்டுப்பாடான காலங்களிலும் சரி, மக்களின் சுமைகளை குறைத்து வந்துள்ளது. அரச நிவாரணங்கள் தொடக்கம் விவசாய நடவடிக்கையில் ஈடுபடும் மக்களுக்காக மண்ணெண்ணெய் பசலை உள்ளிட்ட விவசாய ஒதுக்கீடுகளையும், கடல் தொழில் செய்யும் மக்களுக்கான மானிய அடிப்படையிலான மண்ணெண்ணெய் போன்ற கடல் தொழில் சார் ஒதுக்கீடுகள் என்பவற்றையும் பலநோக்கு கூட்டுறவு சங்கங்களில் நிவர்த்தி செய்த வரலாறுகள் உண்டு. 90 பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தில் பத்ரூபா வித்த அரிசி 2021 பலநோக்கு கூட்டுறவு சங்கம் பல நோக்கங்களை கொண்டது. அது ஒரு நோக்கமும் இல்லாமல் போச்சு. ஆகவே எங்களுக்கு கட்டாயமாக இந்த பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தை திருப்பி புத்துயிர் பெறுகிறதுக்கு உதவி செய்யுமாறு எல்லா அனலை வாழ் அனலை மண்ணின் பற்றுள்ள அனைவரும் திரும்பி எங்களுடைய பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தை உயிர்ப்பித்து தருமாறு மிக பணியுடன் கேட்டுக்கொள்கின்றோம். பொதுவாக தீவக மக்களுக்கு யாழ்ப்பாண மாவட்டத்தில் விற்கப்படுகின்ற விலைகளுக்கு பொருட்கள் கிடைப்பதில்லை. காரணம், யாழ்ப்பாணத்திலிருந்து தரைவழி கடல்வழி மார்க்கம் போக்குவரத்து என்பதனால் பொருட்களை கொள்வனவு செய்து விற்பனை செய்யும் கடை முதலாளிகள் தங்கள் போக்குவரத்து செலவுகளையும் உள்ளடக்கி பொருட்களை விற்பனை செய்யும் போது யாழ்ப்பாண மாவட்டத்தில் விற்கப்படுகின்ற விலைகளை விட அதிக விலைகெடுக்க விற்பனை செய்யப்படும். அதனையே மக்களும் கொள்வனவு செய்வார்கள். ஆனால் அனலைதீவு பலநோக்கு கூட்டுறவு சங்கக்கடைகளில் விற்பனை செய்யப்படும் பொருட்களின் விலை நியாயமானதாகவும் மலிவானதாகவும் இருக்கும். நாங்கள் அனலதிலே நெடுங்காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பிரச்சனையான காலத்திலெல்லாம் எங்களுக்கு அனலதிலே பலநோக்கு கூட்டுறவு சங்கம் ஒரு வரப்பிரசாதமாக இருந்தது. ஏன்னு சொன்னால் சங்க ஊடாக எங்களுக்கு பல தரப்பட்ட உதவிகள், பொருட்கள், உணவுப் பொருட்கள் எல்லாம் கிடைச்சது. நல்ல மாதிரி அனலதி பலநோக்கு கூட்டுறவு சங்கம் இயங்கி கொண்டிருந்தது. இப்போ ஒரு கொஞ்சம் காலமாக அந்த பலநோக்கு கூட்டுறவு சங்கம் மூடப்பட்ட நிலையிலும் காடு பற்றி போயிருக்கு. மிகவும் சரியான ஒரு கவலையாக இருக்குது. ஏன்னு அந்த பலநோக்கு கூட்டுறவு சங்கம் ஒரு அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு வியாபார ஸ்தலம். பொருட்கள் எல்லாம் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட விலையில் விற்கப்பட்டது. கஷ்டப்பட்ட குடும்பங்கள் எல்லாம் அந்த பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தில் போய் சாமானை வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா தனியார் கடைகளில் சாமான் நாளுக்கு நாள் விலை அதுகளால் பிரச்சனை. மற்றது பலநோக்கு கூட்டுறவு சங்கம் என்னக்காவே சங்க உடாசிலேயே கடிதத்தை கொடுத்து கடன் அடிப்படையிலும் சாமானை பெறக்கூடிய ஒரு நல்ல திட்டம் இருந்தது. ஏன் அனலைதீவு பலநோக்கு கூட்டுறவு சங்கமானது மூடப்பட்டுள்ளது என்பதனை ஆராய்ந்தபோது, ஒரு சில வருடங்களுக்கு முன்பு செயற்பட்ட நிர்வாகத்தினர், பொது முகாமையாளர் உள்ளடங்கலான பணியாளர்கள் ஆகியோரின் வினைத்திறனற்ற பொறுப்புணர்வற்ற செயற்பாட்டால் சங்கத்தின் செயற்பாடுகள் நிதி உள்ளடங்கலான சகல வழிகளிலும் நெளிவடைந்து முற்றாக செயற்பாடற்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக மாவட்ட கூட்டுறவு உதவி ஆணையாளரால் அனுப்பப்பட்ட கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த கடிதத்தின் பிரகாரம் 12/8/2023 தேதி பத்திரிகை அறிவித்தல் மூலமும், அனலைதீவு பிரதேசத்தின் முக்கிய இடங்களில் அறிவித்தல் காட்சிப்படுத்தப்பட்டும், 26/8/2023 தேதி பொதுக்கூட்டம் ஒன்றை நடாத்தி புதிய நிர்வாகம் ஒன்றை தெரிவு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அன்றைய தினம் ஒரு அங்கத்தவர்களும் சமூகம் அளிக்கவில்லை.
மீண்டும் அனலதீவு பிரதேசத்தின் முக்கிய இடங்களில் அறிவித்தல் காட்சிப்படுத்தப்பட்டு 5/10/2023 பொதுக்கூட்டம் நடாத்துவதற்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்ட அன்றைய தினம் ஒரு அங்கத்தவர் மாத்திரமே சமூகம் அளித்திருந்தார். பொதுக்கூட்டத்தை நடாத்தி ஜனநாயக ரீதியான புதிய நிர்வாகத்தை தெரிவு செய்ய முடியவில்லை எனவும் அதிகாரங்களுக்கு அமைய நியமன இயக்குனர் சபை நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதும் தொடர்பு கொள்ளப்பட்ட எவரும் நிர்வாக உறுப்பினராக செயற்பட முன்வராத காரணத்தினால் அந்த முயற்சி வெற்றி பெறவில்லை. இந்த நிலையில் சங்கத்தினை தொடர்ந்து இயங்க வைக்க முடியாத நிலை காணப்படுவதனால் கூட்டுறவு அபிவிருத்தி ஆணையாளரும் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளரும் அவர்களுக்கு உரித்தாக்கப்பட்ட அதிகாரங்களுக்கு அமைய சங்கத்தை குலைப்பு நடவடிக்கைகளுக்கு பிறிதொரு சங்கத்துடன் இணைக்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைக்கு செல்ல வேண்டியுள்ளதாகவும் எனவே இந்த நடவடிக்கைகளுக்கு செல்லாது சங்கத்தினை தொடர்ந்து இயங்க வைப்பதற்கு அனலதீவை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஆர்வமுள்ள சமூகமட்ட அமைப்புகளுக்கு கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இக்கோரிக்கையினை பரிசீலித்து ஒரு மாத காலத்திற்குள் சாதகமான பதிலவையும் கிடைக்காத சந்தர்ப்பத்தில் சங்கத்தை குலைப்பதற்கான நடவடிக்கையும் பிறிதொரு சங்கத்துடன் இணைப்பதற்கான நடவடிக்கைக்கான சிபாரிசினையும் பதிவாளருக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதனை மனவருத்தத்துடன் அறியத் தருகிறேன் என யாழ்ப்பாண மாவட்ட கூட்டுறவு அபிவிருத்தி உதவி ஆணையாளர் கே சந்திரசேகரனால் கையொப்பமிட்டு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் பிரதிகள் யாழ் மாவட்ட செயலாளர், கூட்டுறவு அபிவிருத்தி ஆணையாளர், தீவகம் வடக்கு ஊர்காவத்துறை பிரதேச செயலாளர், அனலதீவு பலநோக்கு கூட்டுறவு சங்க முன்னாள் தலைவர் லோகேஸ்வரன், அனலதீவு பலநோக்கு கூட்டுறவு சங்க பொது முகாமையாளர் பிரதீபன் ஆகியோருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. எங்களுக்கு அண்மையாக இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 நாளுக்கு முதல் ஒரு கடிதம் ஒன்று கிடைக்க அனலதீவு கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்துக்கு கூட்டுறவு ஆணையாளர்கிட்ட இருந்து எங்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருக்குது. அதில் அதின்ட விவரம் என்னென்னா எங்களுக்கு அனலதீவில் பலநோக்கு கூட்டுறவு சங்கம் நிப்பாட்டப்பட்டிருக்குது. அதை ஏன் நிப்பாட்டப்பட்டிருக்குது, அதை எப்படி புதுசாக புனரமைக்கலாம்ன்ட்டு எங்கள்கிட்ட கேள்விக்குறியாக கேட்கப்பட்டிருக்கு. இதற்கு எங்களுக்கு கடத்தொழில் சங்கத்தின் அமைப்பு சார்பாக அதை ஒருக்கா முன்னாய்வு செய்து அதை எப்படி நடத்தலாம்ன்ட்டு எங்களிடம் அந்த கடிதத்தில் கூறப்பட்டிருக்குது. அப்போ அது சம்மந்தமாக நாங்கள் எடுத்து பார்க்க இப்போ கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேல் மண்ணெண்ண தட்டுப்பாடு ஒன்று வந்தது. அப்போ கோஆப்ரேட்டிவ் அனலதீவில் இயங்கி கொண்டிருந்தது. அந்த நேரம் எங்களுக்கு சொல்லப்பட்டது ஊராத்துறை கோஆப்ரேட்டிவோடு சேர்த்து நாங்கள் உங்களுக்கு இங்கே மண்ணெண்ண தரப்போகிறோம்ண்டு. அப்போ நாங்கள் அது இயற்கையில் என்னென்னா எங்களுக்கு அனலதீவுக்கு ஒரு தனி கோஆப்ரேட்டிவ் தான் தற்சமயம் இயங்கி கொண்டிருந்தது. அப்போ நாங்கள் சொல்லுவோம் எங்களுக்கு உரியதை எங்களோட அனலதீவு கோஆப்ரேட்டிவ்க்கு மட்டும் தர சொல்லி நாங்கள் எவ்வளோ இடத்துல கதைச்சு எங்களுக்கு அந்த மண்ணெண்ணெய் அனலதீவு கோஆப்ரேட்டிவ்க்கு மட்டும் தனியாக கிடைக்கப்பட்டது. அப்போ அதால் உண்மையிலேயே நாங்கள் கடத்தொழில் மக்கள் அதால் எவ்வளவோ நன்மை அடைஞ்ச நாங்கள் என்ன பிரச்சனைனா எங்களுக்கு சமனாக அது கூட்டுறவு சங்கத்தால் 5 லிட்டர்ண்டா எல்லாருக்கும் 5 லிட்டர்தான் வழங்குறதுக்கு ஆவணம் செய்தப்பட்டிருந்தது. அது வேறு ஒரு தனியார் கிடைக்கு அது வந்திருந்தா அப்படி நடந்திருக்குமா, நடத்தி இருக்கே இல்லாது. அப்போ இதால் நாங்கள் எவ்வளவோ பின்னடவை நாங்கள் சந்திச்சிருக்கோம். இப்போ கூட மண்ணெண்ண ஊராத்திர பலனோ கூட்டுறவு சங்கத்திலேருந்து செட்டுக்கு அனுப்பப்படுது. அது எங்களுக்கு கிடைக்க இல்லை. ஏன் கிடைக்க இல்லை, எங்களுக்கு அன்று ஒரு நடத்து எங்களுக்கு ஒன்று கூட்டுறவு சங்கம் இருந்திருந்தால் அதுக்குரிய நடத்துனர்கள் அதை எடுத்து எங்களுக்கு தந்திருப்பார்கள். பொதுவாக தீவகம்னு சொல்லி சொன்னாலே கடல் போக்குவரத்து அதே போல் திறவழி போக்குவரத்துன்னு சொல்லி பொருட்களுக்கான விலை வந்து சாதாரணமாக யாழ்ப்பாணத்தில் விற்கிறத விட அதிகமான விலைக்கு தான் நீங்கள் வாங்குறோம். ஆனால் பலநோக்கு கூட்டுறவு சங்கம் இருக்கும்போது யாழ்ப்பாணத்தில் எவ்வளோ விலைக்கு குறைவாக கிடைக்குதோ அதே மாதிரி பலநோக்கு கூட்டுறவு சங்கம் குறைவான விலைக்கு வழங்கியிருந்தார்கள். ஏனைய தனியார் கடைகளை விட அந்த நன்மை மக்களுக்கு கிடைத்தது. ஆனால் இப்போது எந்த நன்மையும் இல்லாமல் அது மூடப்பட்டிருப்பது எல்லா மக்களும் கவலை தெரிவிக்கிறார்கள். ஆனால் ஏன் அது மூடப்படுகிறது, ஏன் திறக்கப்படவில்லை, அதற்கான தீர்வை யார் பெற்றுக்கொள்வது என்பது தொடர்ந்து பேசுபொருளாக மாத்திரம்தான் இருக்கிறது. ஆகவே அதனுடைய அதிலே நன்மை பெற்றவர் என்ற அடிப்படையில் அது எவ்வாறு சேவை செய்தது, இப்போது அது மூடப்பட்டதற்கு பிறகு தாக்கம் எவ்வாறு? 90ஆம் ஆண்டில் இருந்து யாழ் மாவட்டத்துக்குள்ள 2006ஆம் ஆண்டு சிறந்த பலநோக்கு கூட்டுறவு சங்கத்துக்கான விருது எங்களுடைய அனலதீவு பலநோக்கு கூட்டுறவு சங்கத்துக்கு வழங்கப்பட்டது. இப்போ உதாரணமாக 1 கிலோ அரிசி யாழ்ப்பாணம் 15 ரூபான்னு சொன்னால் அதே 15 ரூபாய்க்கு அனலதீவில் வாங்கலாம்.
ஆனால் சங்கத்தில் கோஆப்ரேட்டிவில். அப்போ உதாரணத்துக்கு அங்கே 15 ரூபான்டா இங்கே 20 ரூபா ஏனைய கடையில் நடக்கும். இப்போ 10 கிலோ அரிசிக்கு ஒரு நபர் பல்லனோ குற்ற சங்கத்துக்கு செல்கிறார் என்றால் அவர் 150-200 ரூபா கொண்டு போனார்ன்றா 150 ரூபா அதில் வழங்கப்படும். 10 கிலோ அரிசி மிச்சம் 50 ரூபா வரும். ஆனால் மற்ற கடைக்கு போகிறேன்டா எவ்வளோ வேணும்? 20 ரூபான்டா 200 ரூபா. அந்த 50 ரூபா வராது. ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். என்னண்டா இப்போ அனலதியில் இருக்கிறது 2ஆந்திரம் 3ஆந்திரம் தான், கடலும் விவசாயம். ஆனால் தீவிரத்தை பொறுத்த மட்டும் பொதுவாக பல்லவ கூட்டுறவு சங்கம் நல்ல பொருளாதாரத்தை கட்டி தந்தது. மக்களுக்கான மக்களின் குரல், மக்களின் குரல். சில்லறை சாமான்கள் எல்லாம் பல பல விதமாக பல பல விலையிலே யாழ்ப்பாணத்தில் விற்கிறாங்க. அதே நேரத்தில் அனலதிலையும் அப்படி தான் விற்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு யாழ்ப்பாணம் விலைக்கே தரக்கூடிய ஒரு ஸ்தாபனம்ண்டா கூட்டுறவு சங்கம் தான், விளங்குதானே? ஆனால் இதை இட்டு நாங்கள் என்ன முடிவெடுக்கிறேன்னு எங்களுக்கு அந்த கடிதத்தில் கூறப்பட்டிருக்குது. இந்த மாதம் 30ஆம் தேதி பதில் கடிதம் அனுப்பச் சொல்லித்தான் எங்களுக்கு தந்திருக்கு. அப்போ நாங்கள் இதை பற்றி தற்செய முன்னாள் தலைவரோடு இதை பற்றி நாங்கள் கலந்து ஆலோசிச்சிருக்கிறோம். இவ்வாறு பல நன்மைகளை கொண்ட அனலைதீவு பலநோக்கு கூட்டுறவு சங்கம் கடந்த ஓராண்டு காலமாக எந்தவித செயல்பாடுகள் இல்லாமல் மூடப்பட்டு காணப்படுகிறது. குறித்த பலநோக்கு கூட்டுறவு சங்க கடைகள் விலங்குகளின் உறைவிடமாகவும் பற்றிகள் வளர்ந்து கவனிப்பாரற்றும் காணப்படுகிறது. அப்போ இதை பற்றி இதுவரைக்கும் அக்கறை எடுத்து நம்ம எடுக்க இல்லையான்றது இதுவரைக்கும் எனக்கு தெரியலை. ஆனால் நாங்கள் இது கட்டமாக அக்கறை எடுத்து கொண்டாண்டிருக்கோம். இதை திருப்பி புலாமைக்கிறது தான். ஏன்டா எங்களை கடத்தொழில் துணை சங்கமும் கூட்டுறவுக்குலான்னு இயங்குது. அப்போ ஆனபடியாக எங்களுக்கு அது ஒரு கட்டாயம், ஒரு அதை முன்னோக்கி பார்க்க வேண்டிய ஒரு கட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். இப்போ ஏற்கனவே இங்கே கள்ளு சங்கம் இருக்குது, அவங்களும் ஒரு கூட்டுறவு திணைக்கிறதுக்குலாம் தங்களை ஓடிட் கணக்கில் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ இது சம்பந்தமாக நாங்கள் இது அடுத்த கட்டம் எப்படி செய்யலாமன்றதை பொதுமக்களுக்கு நான் இதை தயவாக கேட்டுக்கொள்ளுறேன். சகல பொதுமக்களும் இதுக்கு ஒத்துழைப்பு தர சொல்லித்தான் நாங்கள் கேட்குறோம். உங்களுக்கண்டு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. முழு மக்களும் இங்கே எத்தனையோ பிரபலிக்கமான கோயில்கள் இருக்குது, அதில் ஒரு பொது அறிவிப்பு ஒன்றை போட்டு இதுக்குரிய ஒரு முன் வந்து. இந்த விடயங்கள் தொடர்பாக ஊர் மக்கள் யாழ் மாவட்ட உதவி கூட்டுறவு ஆணையாளர் அவர்களுடன் நேரடியாக கலந்துரையாடிய வேளை அவரது கருத்துப்படி சங்கத்தின் நிர்வாகம் மற்றும் முகாமையாளர் நிதி மோசடி தொடர்பில் உள்ளக கணக்கு ஆய்வறிக்கை காண்பிக்கப்பட்டிருந்தது. அதில் சங்கத்திற்கு அவ்வறுமதியான நிலுவைகள், கொடுக்கப்பட வேண்டிய கடன்கள் தொடர்பிலும் தகவல் வழங்கப்பட்டதுடன் கடன் சீர் செய்யும் பொருட்டு சங்கத்தின் அல்லொறி ஏலம்பிடப்பட உள்ளதாகவும் கூறியுள்ளார். இயக்குனர் சபை அமைத்து அதனூடாக செயற்பட வைக்க 5 கொண்ட குழு அமைக்க விவரம் கொடுக்கப்பட்ட போதும், பின்னர் தொலைபேசி ஊடாக கலந்துரையாடும் போது பழைய முகாமையாளர் பழைய நிர்வாகம் சேர்ந்து இயங்கவும், அப்போதுதான் அவர்களின் பிரச்சனையும் தீர்க்க முடியும், அதுவரை அவர்களுக்கும் சம்பளம் முகாமையாளர் வழங்க வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. பழைய பிரச்சனைகளுக்கு எம்மால் பதிலளிக்க முடியாது என 5 கொண்ட குழுவினர் விலகியுள்ளனர். இது ஏன் பூட்டியிருக்கு என்று சொன்னால், எங்களுக்கு சொல்லப்பட்டது, எங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கு, அது நடத்துனர் பிள்ளையன்று தான் எங்களுக்கு கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்குது. நடத்துனர் ஜிஎம் பிள்ளையன்று தான் எங்களோட பக்கத்தால் நாங்கள் போய் யார்கிட்ட கேட்டால் கூட எங்களுக்கு சொல்லப்படுத்து அதைத்தான். ஆனால் ஜிஎம் நாங்களிடம் இருந்தால் நாங்கள் வந்தாங்க, நாங்கள் 2002 வந்தாங்க, அப்போ இந்த ஜிஎம் தான் இருந்தவர், நாங்கள் வரைக்கே அவர் அணிந்தவர். அந்த காலகட்டத்தில் அவர் இனி இல்லையன்ற ஒரு திறம்படமாகத்தான் இந்த திறமையாகத்தான் இந்த கூட்டுறவு சங்கத்தை நடத்தி கொண்டு வந்தவர். திடீர் ஒரு அண்மை காலத்தில் என்ன நடந்ததுன்ட்டு எங்களுக்கு அதன் உள் விவகாரம் தெரிய இல்லை. அப்போ நாங்கள் இதை பற்றி கூப்பு இப்போ இந்த கடிதம் பெற முதல் இப்போ எங்களோட ஒருங்கிணைப்பு கூட்டத்திலையும் இதை பற்றி பல தடவை கதைச்சிருக்கிறோம். அப்போ எங்களுக்கு பல பக்கத்தாலையும் நாங்கள் கேள்விப்பட்டது என்னென்னா, ஜிஎம் பிரச்சனையால் தான் இது பூட்டப்பட்டிருக்குன்ட்டு தான் எங்களுக்கு நாங்கள் அறிந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இதுக்கு நாங்கள் ஒரு தீர்வை காணண்டா, அதனால் இது மக்கள் முழு மக்களும் சேர்ந்து இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை தான் எடுக்கணும். ஒன்றில் புலமைக்கு ரெண்டா பொதுமக்கள் சேர்ந்து ஒரு கூட்டம் வச்சு அதுக்குரிய நடவடிக்கையை மேற்கொள்ளணும். இப்போ எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, கூட்டுறவு திணைக்களம் எங்களுக்கு அறிவிச்சிருக்குது இந்த மாதம் முடிவுக்குள்ளே நல்ல ஒரு பதில் தர சொல்லி. நாங்கள் எப்படி பதில் கொடுக்குறது? மக்களுக்கான மக்களின் குரல், மக்களின் குரல்.
மற்றது இங்கே கூடுதலாக விவசாயம் செய்கிறாக்களும் கடல் தொழில் செய்கிறாக்களும் இங்கே இருக்கணும். மற்றது இப்போ பார்க்க போனால் வாகனங்களும் எனக்கு இருக்குது. அப்போ இந்த எரிபொருள் பிரச்சனை அதெல்லாம் சங்க ஊடாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். தனியார் கடையிலும் செய்யணும் இல்லையாண்டு இல்லை. ஆனால் இந்த கட்டாயமங்கடை பலனோக்கூடம் மீள திறக்க வேணும். எல்லோரும் கொஞ்சம் அதை சிந்தித்து முன்னுக்கு பாருங்கள். அந்த பலனோக்கூட சங்கத்தை திறந்து வியாபாரத்தை கட்டாயம் செய்ய வேணும். வேண்டாம் கூட்டுறவு நகரம்னு சொல்லி அங்கே பலதரப்பட்ட பொருட்கள் எல்லாம் போட்டு வச்சு நாங்கள் கூட போய் சந்தோஷமாக அங்கே வேண்டி நாங்கள். ஆனால் இப்போ அப்படியான கட்டம் இல்லை. மிகவும் வேதனைக்குரிய விஷயமாக இருக்குது. நாங்கள் அனலதியில் இருக்கப்படியே அது சரியான கவலையாக இருக்குது. இந்த பலனோ கூட்டுறதாங்க மூடப்பட்டிருக்குது. என்ன காரணம் ஏன் மூடப்பட்டிருக்கேன்டே தெரியாத மாதிரியே இருக்குது. மர்மமான முறையிலே இருக்குது. கட்டாயம் எல்லோரும் ஒற்றுமையாக எல்லா மக்களும் சேர்ந்து அந்த பலனோ கூட்டுறச்சங்கத்தை திறக்கிறதுக்கான ஒரு முக்கிய கட்டத்தை கொண்டு வாங்க. மக்களுக்கான மக்களின் குரல், மக்களின் குரல். அனலதீவு பலநோக்கு கூட்டுறவு சங்கம் மூடப்பட்டு ஓராண்டுகள் கடந்துள்ள போதும் இதுவரை தீர்க்கமான முடிவொன்று எடுக்கப்படவில்லை. மாவட்ட கூட்டுறவு உதவி ஆணையாளர் இந்த விடயம் தொடர்பில் எங்கே தவறு நடைபெற்றுள்ளது என்பதனை வெளிப்படுத்தி அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளாமல் இழுத்தடித்து சங்கத்தை குலைத்து பெரிதொரு சங்கத்தோடு இணைப்போம் என்ற நிலைப்பாடு அங்கு வாழும் மக்களுக்கே பாதிப்பை மேலும் ஏற்படுத்தும். எனவே இதனோடு தொடர்புடைய வடக்கு மாகாண கூட்டுறவு ஆணையகம், அனலதீவு பலநோக்கு கூட்டுறவு சங்கம் மூடப்பட்டதன் காரணத்தின் உண்மைகளை கண்டறிந்து சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நடவடிக்கை மேற்கொண்டு முன்பு போல அனலதீவு பலநோக்கு கூட்டுறவு சங்கம் மக்களுக்கான சேவையினை மேற்கொள்ள வேண்டுமென சாட்சியம் சுட்டிக்காட்டுகிறது.